ശ്രീമദവംശുധാംബുധിപൂർണചന്ദ്രം ശ്രീശ്രീനിവാസഗുരുഹര്യകൃപാർത്തചക്രം ശ്രീനവ്യരംഗയതിവര്യകൃതാത്മരക്ഷം വന്ദേ സദാ വരദലക്ഷ്മണദേശികേന്ദ്രം ഭാരദ്വാജം ഷടാരിം ശുഭഗുണാൻ പണ്ഡിതേന്ദ്രം ഭജേഹം സൂനും നാരായണസ്യ സംസ്കാരമാപ്യഗ്രന്ഥാൻ വീരരുദ്ഭീഷടാരേഃ ന്യസ്ത്യഭാരം നൃസിംഹേ വേദാന്തലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപാത്തബോധം തത്പാതയുഗ്മസരസീരുഹഭൃംഗരാജം ത്രയ്യന്തയുഗ്മകൃതപൂരിഹരിശ്രമം തം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ ശ്രീമദ്ഭേദാന്തരാമാനുജമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമശ്രീവാസയോഗീശ്വരഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രീരംഗനാഥാഹ്വയമുനികൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്ഭേദാന്തരാമാനുജമുനിമപരം സംശയേ ദേശികേന്ദ്രം ജീവനം ജഗതാം ജീയാത് കിമഭ്യദദഹം സ്വതന്ത്രം സർവതന്ത്രേഷു വെങ്കടേശാഹ്വയം മഹഃ പ്രണാമം ലക്ഷ്മണമുനിഃ പ്രതിഗൃഹ്ണാതു മാമഹം പ്രസാദയതി യത് സൂക്തിഃ സ്വാധീനപദികാം ശ്രുതിം അസ്മത് ഗുരുഭ്യോ നമഃ. വ്യാസം ലക്ഷ്മണയോഗീന്ദ്രം പ്രണമ്യ അന്യാൻ ഗുരുനപി തൈത്രീയകവേദാന്തവിവൃതിം കരവാണി അഹം. ഉപനിഷത് ഭാഷ്യക്കാരൻ്റെ പ്രസിദ്ധമായ പോറ്റപ്പെടും രംഗരാമാനുജ മുനി മംഗള ശ്ലോകമാക തന്നുടേ തൈത്രീയ ഉപനിഷത് വ്യാഖ്യാനത്തിലെ സാധിത്തരുളിയിരിക്കാം. വ്യാസം പരാശരരുടെ കുമാരരും സുഖമഹർഷിയുടെ തഹപ്പനാരുമാണ് വ്യാസർ. ഇന്ന് ഒരേ കൂളങ്ങളാ കിടന്ന വേദത്തെയെല്ലാം അത് ഋഗ് യജുർ സാമ അഥർവണം ഗഹ നാല് പ്രിവാഹ പ്രിത്ത് തന്നുടേ ശിഷ്യരുകൾക്കെല്ലാം അധ്യയനം പണി വെച്ച് ഇന്നളവും നമുക്ക് ഇന്ന വേദഭാഗമെല്ലാം കിടക്കും വഴി ഒരു മഹോന്നതമാണ് പേരുദവിയെ പണിനവർ അത് വ്യാസർ. അത് വ്യാസരെ വണങ്ങിക്കൊണ്ട് ഇന്ന തൈത്രീയ உபனிஷத்தினுடைய ஆனந்தவல்லி இப்போ நாம் பார்த்து இருக்கோம். அதனுடைய மேற்கொண்டு அர்த்தங்களை கிரமேண அனுபவிப்போம். இதில் போன இதில் அந்த சரீரங்கிறது அஞ்சு வகைப்படும். அந்த சரீரத்தை அல்லது உடம்ப அப்படின்னு குறிப்பதற்கு இங்கே உபனிஷத்திலே இந்த ஆனந்தவல்லியிலே குறிப்பிடப்பட்டதானது ஆன்மான்னு. அதாவது அன்னமயமான ஆன்மா அதுதான் ஸ்தூல உடம்புன்னு சொல்கிறோம். பிராணமயமான ஆன்மா அதான் பிராணசரி பிராணமயத்தினால உடம்புன்னு சொல்கிறோம். மனோமய ஆன்மா மனதினாலான உடம்பு. விஞ்ஞானமய ஆத்மா அது புத்தியான உடம்பு. ஆனந்தமயம் ஆத்மா ஆனந்தமான உடம்புங்கிறது இந்த அது அஞ்சு சரீரம். இதெல்லாம் ஒரே சரீரத்துக்குள்ளே தான் இருக்குது. நாம் பாஹ்யமாக அதாவது நாம் கண்ணாலே வெளிப்புறத்திலே பார்க்கிறதான உடம்பு இருக்கே அதனுடைய செயல்பாடுகள் அது இயங்குகின்ற முறை அதனுடைய அடிப்படை எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு சில விஷயங்கள் தெரியும், சில விஷயங்கள் தெரியாது. இப்போது பசிச்சா சாப்பிட்றோம். சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த நாம் உண்ட உணவானது ஜீரணிக்கிறது.
அது இரத்தத்திலே கலந்து அப்படி அந்த இரத்தம் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இரத்த நாளங்களாலே கொண்டு செல்லப்பட்டு அப்படியே பரவின்றிருக்கு. அது அசுத்தமான போது அந்த மூச்சு காற்றுனால ஆக்சிஜனால் அது அந்த இரத்தமானது இதயத்தினாலே சுத்தமாக்கப்படுறது. அப்புறம் எங்கேயோ நமக்கு அடிபட்டுருச்சோ இல்லை ஏதாவது ஒரு நோயுற்ற பகுதி இருக்குது, அதெல்லாம் இந்த சரீரம் தனக்குத்தானே பராமரிச்சுக்கிறது. இப்படி இந்த சரீரத்தினுடைய செயல்பாடு ஒரு மிக்க பிரமிப்பு ஊட்டக்கூடிய வகையிலே இருக்குங்கிறது சொன்னால் அது கொஞ்சமும் மிக இல்லை. இந்த காலத்தில் டாக்டரால் கூட கண்டுபிடிக்க முடியாத எவ்வளவோ மகோன்னதமான இதை அந்த காலத்திலே நம் ரிஷிகளும் முனிவர்களும் தங்களுடைய அறிவி கூர்மையினாலே எப்படிலாம் சொல்லிருக்காங்க வேதத்தில்ங்கிறத பார்த்து நாம் நிச்சயமாக அப்படியே ஒரு பிரமிப்பை அடைகிறோம். மேற்கொண்டு ஆனந்தவல்லி சொல்லிட்டு பிரம்மபிதா நோதி பரம் அப்படின்னு ஆரம்பித்து சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொல்லி அப்புறம் ஆகாசாத் வாயு வாயோர் அக்னி அக்னேராபா அப்படிய பிருத்திவி பிருத்திவியோர் ஓஷதேகா ஓஷதீப்யோன்னம்னு சொல்லி அதுக்கு மேலே சவாயேஷ புருஷோன்னரசமய தஸ்யேதமேவ சிரஹா அயன் தக்ஷிண பக்ஷா அயமுத்தர பக்ஷா அயமாத்மா இதம் புச்சம் பிரதிஷ்ட ததப்யேஷ ஸ்லோகோ பவதி. ஏஷஹா புருஷா சஹா இந்த மனிதனானவன் அன்னரசமயா வை அந்த உணவாலே ஆனவன் தஸ்ய அப்படிப்பட்ட அந்த மனிதனுக்கு இதம் ஏவ இதுவே சிரஹா தலை அயம் இது தக்ஷிண பக்ஷா இது வலது பக்கம் அயம் இது உத்தர பக்ஷா இது இடது பக்கம் அயம் இது ஆத்மா உடம்பு இதம் இது புச்சம் புச்சம் புச்சம்னா வால்னு அர்த்தம் இல்லை அது கீழ்ப்பகுதின்னு வச்சுக்கணும். பிரதிஷ்டா பிரதிஷ்டான்னா எது ஆதாரமோ அதை பிரதிஷ்டான்னு சொல்லுவா. ததபி அது பற்றி ஏஷா இந்த ஸ்லோகா ஸ்லோகமானது பவதி இருக்கு. அப்போ மனுஷன் உணவினாலே ஆனவன் இதுதான் அவனது தலை, இது அவனது வலப்பக்கம், இது அவனது இடப்பக்கம், இது அவனின் மத்தியம பாகம் நடுப்பகுதி, இது அவனது உடம்பை தாங்குகின்ற கீழ்ப்பகுதி அப்படின்னு விவரிச்சுண்டு போச்சு வேதம். தலை இடது பக்கம் வலது பக்கம் நடுப்பகுதி கீழ்ப்பகுதின்னு இந்த சரீரத்தினுடைய ஐந்து முக்கிய பகுதிகளை இங்கே ஆனந்தவர்லி வர்ணிச்சுது. அது இந்த சரீரத்தினுடைய வளர்ச்சிக்கு எது ஆதாரமாக இருக்குன்னா இந்த மனிதன் உண்ணுகின்ற உணவே. அதனால தான் சாஸ்திரங்கள் இந்த மனுஷனை உணவாலானவன்னு சொல்கிறது. அன்னாத்வை பிரஜா பிரஜாயந்தே யாகாச்ச பிருதுவீகும் ஸ்ருதாஹ அதோ அன்னேனைவ ஜீவந்தி அன்னகும்ஜேஷ்டம் தஸ்மாஷதமுச்சம் வைத்தேன்னம் பிரம்மோபாசத்தேன்னகும்ஜேஷ்டம் தஸ்மாஷதமுச்சியதே அன்னாத் பூதானி ஜாயந்தே
जातान्यन्नेन वर्धन्ते अध्यतेचित भूतानि तस्माधन्नं चतुश्चत इतीन। சொல்லித்து மேற்கொண்டு ஆனந்தவல்லி, அதாவது இந்த சிருஷ்டியில் ஆதி சிருஷ்டி இந்த மூல பிரகிருதி மகந்து அகங்காரம் இப்படிதானே தவிர நம்மளுடைய சரீரமானது ஆதி சிருஷ்டி இல்லை. இது மகத்து மகத்திலேருந்து அகங்காரம், அகங்காரம் சாத்விக அகங்காரம் ராஜசமாரம் தாமச அகங்காரம்னு பிரிஞ்சு அதிலேருந்து இந்த ஆகாசாதி பரம்பரைகளான அன்னகாரியமாக இருக்கின்றதான இந்த சரீரத்தினுடைய சிருஷ்டி உண்டாச்சு. அதைத்தான் அதுவேதான் இதுன்னு இங்கே சொல்கிறது. அப்போது அன்னரசமயஹான்னு சொல்லித்து, அதாவது இந்த அன்னரசமயங்கிறதான சப்தம் எதை சொல்கிறதுன்னா, இது ஷட்ரசம்னு சொல்லுவா, ஆறு ரசங்கள் நமக்கு தெரியும். அது இனிப்பு புளிப்பு உப்புன்னெலாம் சொல்கிறோம் இல்லையா, அல்லது மதுரம் இனிப்பு புளிப்பு உப்பு, அதுக்கப்புறம் கசப்பு, அப்புறம் காரம் உரப்புன்னு சொல்கிறோம், அப்புறம் துவர்ப்புன்னு சொல்கிறோம். இந்த ஆறும் அன்னத்தினுடைய ரசம். இப்படிப்பட்ட இந்த அன்னத்தினுடைய ஒரு மாறுபாடு விகாரம் எது இருக்கோ அதுதான் அன்னரசம்னு வேதம் சொல்கிறது. இது எப்படி இருக்குன்னா, மாதா பித்திருக்களாலே புக்தமான, அதாவது அவர்களாலே சாப்பிடப்பட்ட இந்த ஆறு சுவையுடன் கூடிய அன்னமானது அன்னரசமானது அவளுடைய சரீரத்தில் தோல், அதுக்கப்புறம் இரத்தம், மாம்சம், மேதசு, எலும்பு, மஜ்ஜ, சுக்லங்கிற ஏழு தாது ரூபமாக அது பரிமாணத்தை அது மாறுபாட்டை அடைஞ்சு அது கர்ப்பாயத்தில் பிரவேசித்து திரும்பவும் இன்னொரு தேக ரூபமாக விகாரத்தை அடையிறதுன்னு சொன்னார். இதை கர்ப்போபனிஷத்துன்னு ஒன்று, அந்த உபனிஷத்தில் ஷட்விதோ ரசோ ரசாஷோணிதம் சோணிதான் மாம்சம் மாம்சான் மேதா மேதசோ மஜ்ஜா மஜ்ஜாயா சுக்ரம் சுக்ரசோணித சம்யோகாத் அவர்த்ததே கர்ப்பஹான். ஒரு கர்ப்பம் எப்படி உண்டாறது பிராணிகளுக்குங்கிறத ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்லித்து, அதனால் இந்த ஸ்தூல சரீரம் இருக்கே அதில் இந்த ஸ்தூல சரீரமானது அன்னபானாதிகளாலே போஷிக்கப்படுவதாய் எப்பொழுதும் இருக்கிறது. அதனால தான் இந்த இப்போது ஏகாதசி போன்ற உபவாச தினங்களில் நாம் உபவாசம் இருந்தால் மறுநாளைக்கு கொஞ்சம் சக்தி குறைவடைஞ்ச மாதிரி நமக்கெல்லாம் தோன்றது. உடனே மறுநாள் துவாசி பாரண பண்ண பிறகு ஒரு திருப்தியாக சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த உடம்பில் இருந்த களைப்பு நீங்கி அது உற்சாகமாகிடுறது. அப்படித்தான் இப்போ ரொம்ப தூரம் ஒருத்தன் வழி நடந்து போகிறான், போனவன் கொஞ்சம் அவனுக்கு தாகம் வருது, அந்த ஜலத்தை பருகிய பிறகு அவனுடைய பிராணன் திருப்தி அடைகிறது. அதே மாதிரி தான் இந்த சங்கீதக்காரெல்லாம் என்ன பண்ணுறா, அது ஒரு விதமான நெய் தைலத்தில் அந்த தைஜச திரவிய இது அந்த கண் எப்படி அந்த தொண்டையை சரி பண்ணிக்கிறாளோ அவள் அது வாக்கை போஷித்து கொள்றதுக்கு பயன்படுறது. இப்படி மனம் பிராணன் வாகாதி ரூபமான அந்த லிங்க தேகத்தோட கூடிய அன்னகாரியமான எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஸ்தூல தேகம்னு சொல்கிறா. இதில் தான் இந்த சாந்தோக்கிய உபனிஷத்து தான் சொல்லுது, அன்னமயம் ஹி
சோம்யமனஹ ஆபோமயஹ பிராணஹ தேஜோமயி வாக்னு. இது அதோட மட்டுமில்லை, இந்த சரீரம் எப்படி அந்த ஒரு கர்ப்பமானது உண்டாகிறது அப்படிங்கிறத ரொம்ப இதாக சாஸ்திரங்கள் ஸ்பஷ்டமாக சொல்லுது. அதில் முதல்ல இப்போ ஒரு மனிதன் இறக்கிறான்னு வச்சுக்கோ, அவன் பிராணம் போகிறது. அப்போது முன்னையே நம்ம பார்த்த மாதிரி அந்த முதுகுலேருந்து முதுகுத்தண்டுலேருந்து ஒரு மூணு மூணு எலும்பு எடுத்து அதை திரிசூலம்னு பண்ணுறான் இல்லையா பகவான். அப்போது அந்த ஜீவாத்மாவுக்கு தாங்கொண்ணாத ஒரு வலி ஏற்படும். அந்த வலி அந்த ஜீவாத்மாவுக்கு அந்த நோவு தெரியப்படாதுன்னு அந்த ஜீவாத்மாவை தன்னோட சேர்த்து கட்டி அணைச்சிக்கிறான் பகவான். இது பரம 101வது நாடியை பேதிச்சுண்டு பரமபதம் போகின்றதான ஜீவாத்மாவாக இருந்தாலும் சரி, இல்லை அது பண்ண பாபத்துக்கு தண்டனையாக நரகத்திலே அனுபவிக்க போகிற ஜீவாத்மாவாக இருந்தாலும் சரி, இந்த திருசூர்ணங்கிறது ரெண்டுக்கும் போது எம்பெருமான் அந்த வலி தாங்க முடியாமல் இருக்கிற ஜீவாத்மாவை அதை தாங்கிறதுக்காக தன்னோட கட்டி பிடிச்சிக்கிறானே அது வரைக்கும் போது. அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது, அந்த பஞ்சபூத சூக்ஷ்மமான இதை இது பண்ணி ஒரு சூக்ஷ்ம சரீரம் இந்த ஸ்தூல சரீரம் போய் அது இந்த அதனுடைய அந்த பஞ்சபூதங்களுடைய அம்சங்கள்லாம் எடுத்து அதை இது பண்ணுறான். அதே சமயத்தில் நம்மளுடைய வாகாதி இந்திரியங்கள் பத்தும் அதனுடைய செயலை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து அதுக்கப்புறம் மனசும் நினைவெல்லாம் தப்பி இதெல்லாம் ஆத்மாவோடு சேர்ந்து அதே மாதிரி அதே சமயத்தில் பிராணம் தியான சமான அதெல்லாம் வந்து ஆத்மாவோடு சேர்ந்து அது அந்த சூக்ஷ்ம சரீர சேர்ந்து அப்படியே அந்த நவத்வாரங்களில் ஏதோ ஒன்றில் புறப்பட்டு அது வெளிக்கிளம்பி அது தூமாதி மார்க்கம் வழியாக அது நரகத்தை சென்றடைகிறது. அங்கே நரகத்தில் அது பண்ண பாபத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு நரக வேதனையை தண்டனையை அனுபவித்ததுக்கு பிற்பாடு அதை அங்கேருந்து எட்டி வாய்ச்சி கழுதெழுப்புவா அந்த ஜீவாத்மா. அப்போது அந்த யாதனா சரீரத்தில் இருக்கிற ஜீவாத்மா தலை குப்புற விழும்போது அவனுக்கு திரும்பவும் இந்த சூக்ஷ்ம சரீரம் ஏற்பட்டு அது அப்படியே வானவெளியில் கொஞ்ச நாள் அப்படியே அங்கேயும் இங்கேயும் அலக்கழிஞ்சு அல்லாடின்ட்டான். அதுக்கப்புறம் இந்த மழை பெய்யக்கூடியதான மேகங்கள் ஒன்றோடொன்றும் போது அதில் இது சிக்கிண்டு அப்படியே அந்த மழையுடைய கம்பி இருக்க அந்த மழை ஜலம் பொழியிறத அது வழியாக கீழே இறங்கி அது ஔஷதிகளில் அதாவது பயிர் பச்சைகளில் அது கலக்கும். அதை சாப்பிட்ட மனுஷன் அதுக்கு என்ன ஒரு பிரத்யேக குணத்தை பகவான் கொடுத்துருக்கான்னா அது ஆண் சாப்பிடுகிற சாப்பாட்டில் மட்டும்தான் போகும், அதனால் பெண்ணினுடைய சாப்பாட்டுக்கு போகாது. அது மிருகமாக இருந்தாலும் சரி, பட்சியாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, அது அந்த ஆண் சாப்பிடுகிற சாப்பாட்டில் போய் அவனுடைய அந்த ஆண் பெண் சேர்க்கையில் அது விந்தில் கலந்து அது பெண்ணினுடைய கர்ப்பப்பையிலே நுழைஞ்சு அங்கே கர்ப்பமாக ஆறுது அப்படின்றத சாஸ்திரம் ரொம்ப அழகாக சொல்கிறது. அது இந்த அன்னம் இருக்க இந்த அன்னத்தினாலே தான் எல்லாமும், அதனால தான் சொல்லித்து அன்னாத்மை பிரஜாகா பிரஜாயந்தே, அன்னாத்மை இந்த சாப்பாட்டிலிருந்தே பிரஜாகா பிரஜைகள் பிரஜாயந்தே உற்பத்தியானார்கள் தோன்றினார்கள். பிருத்துவீம் இந்த பூமியிலே யாகா யாரெல்லாம் இருக்காளோ, காஹாச்ச எதெல்லாம் இருக்கோ, ஸ்ருதாகா அதெல்லாம் இருக்கோ, அத்தஹா அதுக்கு பிற்பாடு அன்னேன ஏவ ஜீவந்தி இந்த உணவினாலேயே ஜீவனத்தை அடைகிறார்கள் வாழ்கின்றார்கள். அத மேற்கொண்டு ஏனத் அதிலேயே அந்ததா கடைசியில்
அபியந்தி அதிலேயே போய் சேர்ந்துடுறா. அன்னம் ஹி இந்த உணவே பூதானாம் இந்த உயிர்களின் ஜேஷ்டம் அதான் ஆரம்பம். தஸ்மாத்து அதனாலே சர்வ ஔஷதம் அதுவே எல்லாவற்றிற்கும் ஒரு மருந்து. உச்சதே என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்படுகிறது. ஏ யவனொருவன் அன்னம் இந்த உணவை பிரம்ம ரொம்ப தெய்வமாக உபாசதே யவனொருவன் போற்றுகிறானோ அப்படிப்பட்டவர்கள் தே சர்வம் வை அவா எல்லாரும் அன்னம் இந்த சாப்பாட்டை ஆப்னுவந்தி பெறுகின்றனர் அடைகின்றனர். அன்னாத்து அப்படிப்பட்ட அந்த உணவிலிருந்து பூதானி உயிரினங்கள் ஜாயந்தே தோன்றுகின்றன. ஜாதானி அப்படி தோன்றியவையெல்லாம் அன்னேன அந்த உணவினாலேயே வர்தந்தே அது வளர்ச்சி அடைகின்றது. அத்யதே அது உண்டு பண்ணப்படுகிறது. பூதானி அது ஆண்பெண் சேர்க்கையினாலே பிற உயிர்கள் உண்டு பண்ணப்படுகின்றன. அத்திச அது சாப்பிட்றது. தஸ்மாத்து எனவே தது அது அதாவது அதுனா அந்த அன்னம் உணவு. உச்சதே இதி அதனாலே அது அன்னம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது அது உண்ணும்படியாக இருக்கிறது, அது நம்மையும் உண்கிறது. அதனாலே தான் அதுக்கு அன்னம்னு பேர். உணவிலிருந்தே மக்கள் எல்லாம் தோன்றினராம். பூமியிலே யாரெல்லாம் இருக்காளோ எதெல்லாம் இருக்கோ எல்லாமே இந்த அன்னத்திலிருந்து தோன்றியவைகள்தான். எல்லாமும் இந்த உணவினாலேயே வாழ்கின்றன. கடைசியிலே உணவில இந்த அன்னத்திலேயே லயம் அடைகிறது. உணவே உயிர்களுடைய ஆரம்பம். அதனால்தான் உணவை அனைத்துக்கும் மருந்துன்னு சாஸ்திரம் சொல்கிறது. யாரு இந்த அன்னத்தை தெய்வமாக போற்றுகிறார்களோ அவர்கள் நிச்சயம் அந்த அன்னத்தை தங்களுக்கு வேண்டிய போது வேண்டிய மட்டில் பெறுகிறார்கள். அந்த உணவே உயிர்களினுடைய ஆரம்பமாக அமைகிறது. அதனால தான் இந்த உணவு அனைத்திற்கும் அது மருந்துன்னு சொல்கிறார். உணவிலிருந்து உயிர்கள் தோன்றின, தோன்றியவை உயிரின இந்த உணவினாலேயே வளர்கின்றன. ஆரம்பத்தில் எப்படி இருக்குன்னா இந்த உயிர்கள் உணவை உண்கின்றன, கடைசியில் உணவே இந்த உயிர்களை உண்கின்றது. அதனால தான் இதுக்கு அன்னம்னு பேருன்னு சொன்னான். அதாவது அன்னம்ங்கிறது ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை. அதில் அதுங்கிற அந்த தாதுவிலிருந்து பிறந்தது. அந்த தாதுவுக்கு என்ன அர்த்தம்னா உண்ணுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போது உண்ணப்படுவதாலும் அந்த அன்னத்தை உண்ணப்படுவதாலும் அதுவே பிற உயிர்களை உண்பதாலும் அதுக்கு அன்னம்னு பேருன்னா. இப்போது இந்த உணவினுடைய ஒரு பெருமை அல்லது முக்கியத்துவம் வேதத்தின் இந்த ஆனந்த பகுதியிலே பறக்க பேசப்படுகிறது. இவ்வளவு சிறப்பாக அன்னத்தை சொல்லி அதை நாம் சாப்பிடுகிறோம், அது நம்மை சாப்பிடுகிறதுன்னு சொல்கிறதனுடைய அர்த்தம் என்னன்னா உணவு ஒரு மருந்து மாதிரிங்கிறத நாம் நன்னா தெரிஞ்சுக்கணும். இப்போது உடம்பில் ஏதாவது குறைபாடுன்னா அதை நோயின்னு சொல்கிறோமோனோ. இப்போது பசி என்ற நோய் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது. அந்த பசிங்கிற நோய்க்கு எது மருந்து? இந்த உணவு தான் மருந்து. அதனாலே இந்த பசிங்கிற இந்த மனிதனிடத்திலே இருக்கிற நோய் தீரணும்னா இவன் என்ன மருந்தை சாப்பிடணும்? அந்த அன்னம்ங்கிற உணவுங்கிற மருந்தை சாப்பிடணும். இப்போது
எவன் ஒருத்தன் அதை ருசிக்காக இல்லாத பசிக்காக சாப்பிட்றானோ அவன் மருந்த எப்படி நாம் அந்த வேளா வேலைக்கு இப்போ டாக்டர் எழுதி கொடுத்தா காத்தால் ஒரு மாத்திரை, மத்தியானம் ஒரு மாத்திரை, ராத்திரி ஒரு மாத்திரைன்னா அப்போ நாம் என்ன பண்ணுறோம், காத்தால் ஒரு மாத்திரை எடுத்துக்கிறோம், மத்தியானம் ஒரு மாத்திரை எடுத்துக்கிறோம், ராத்திரி ஒரு மாத்திரை எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி அந்த மருந்தினுடைய அளவை எவனொருத்தன் அறிந்து கொண்டு அதை அந்த உரிய வேளையில் மட்டும் சாப்பிட்றானோ அவனுக்கு அந்த நோய் தேவையாகுமா இல்லையா? அதே மாதிரி நாமும் இந்த அதாவது 24 மணி நேரத்தில் மத்தியானம் 12 மணிக்கு மேலே இஜ்ஜ ஆராதனம் பண்ணிட்டு யார் ஒருத்தன் சாப்பிட்றானோ அந்தரியாமியை பண்ணுறானோ அவன் யோகின்னு சொல்கிறான். அவனை அவன் நல்ல யோகி. அதாவது ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தரம் சாப்பிட்றது, நான் அவனுக்கு எவ்வளவு வயிறில் பசி இருக்கோ அந்த அளவுக்கு சாப்பிட்றது அவனை யோகின்னா. இங்கே கன்னடத்தில் கூட ஒரு பழமொழி சொல்லுவான், ஒன்று சொல்லி யாரொப்பன் ஒன்று தர ஊட்டாமடுத்தானோ அவனை யோகின்னு தார, இரண்டு தர ஊட்டாமடுத்தானல்ல அவனை போகின்னு தார, மூணு தர ஊட்டாமடுத்தானல்ல அவனை ரோகின்னு தார, யாவாகலும் சிக்கித்தோ அவாகலும் தின்கொண்டே இருத்தானல்ல அவனை எத்கொண்டு ஹோகின்னு தார அப்படின்னு கன்னடத்தில் சொல்லுவான். அதாவது ஒரு நாளைக்கு எவன் ஒரே ஒரு தரம் சாப்பிட்றானோ அவன் நல்ல யோகின்னு சொல்லுவானாம். எவன் ஒரு நாளைக்கு ரெண்டு தரம் சாப்பிட்றானோ அவன் கொஞ்சம் அனுபவிக்கிறவன் போகி. எவன் மூணு தரம் சாப்பிட்றானோ ஒரு நாளைக்கு அவன் ரோகிஷ்டன் வியாதிகாரன்னு சொல்கிறானாம். அவனை எவன் எப்பப்பெல்லாம் திங்கிறதுக்கு கிடைக்கிறதோ அப்பெல்லாம் போட்டு அசை போட்டுருக்கான் பாருங்கோ, போட்டு வாயில் போட்டு அரைச்சுட்டு இருக்கானே அவனை இவன் சீக்கிரம் போடுவான், அதனால் இவனை எடுத்துட்டு போங்கோன்றாளாம். எத்கொண்டு ஹோகின்னு தார. அது மாதிரி இந்த சாப்பாடு என்ன பண்ணும், அந்த யோகியை ஒன்றும் பண்ணாது. அந்த போகிக்கு சில விதமான இது கொடுத்துருக்கணும். அப்போது அந்த மூணு வேளை நாலு வேளை சாப்பிட்றா பாருங்கோ, பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் லஞ்சு, அப்புறம் சாயங்காலத்தில் ஏதோ ஒரு ஸ்நாக்ஸு கொறிக்கிறது டிஃபன், அதுக்கப்புறம் திருப்பி ராத்திரி ஒரு ஸ்கொயர் மீல்னு சாப்பிட்றாளே இவாள்லாம் ரோகி. அவளுக்கு எங்கே எங்கேன்னு இந்த வியாதியெல்லாம் காத்துக்கிண்டு வருமா. அதோடு மட்டும் இல்லை, பசிக்காக மட்டும் சாப்பிட்றோம்னு எவன் ஒருத்தன் பசிக்காக மட்டும் சாப்பிட்றானோ அவனுக்கு ருச்சி தெரியாது. அவனுக்கு இதான் ஏதாவது கசப்போ துவர்ப்போ இனிப்போ எதா இருந்தாலும் தொண்டைக்குங்கீழ் நாக்குங்கீழ் அடி நாக்குங்கீழ் தொண்டைக்குங்கீழ் போயிடுச்சுன்னா எல்லாம் ஒன்று தான். அப்புறம் அல்வாவும் ஒன்று தான், பாக்கா கரம்பதும் ஒன்று தான். அதனால் அவனுக்கு அந்த சுவை தெரியறதில்லை. அந்த நாக்கில் பட்டு போகிற வரைக்கும் தானே அந்த நாக்கினுடைய சுவையை எவன் ஒத்தன் மறக்க ஆரம்பிக்கிறானோ அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அன்னத்தினுடைய பிடியிலிருந்து விலகி செல்கிறான்னு அர்த்தம். பசிக்காக சாப்பிடணுமே தவிர ருசிக்காக சாப்பிடக்கூடாது. இங்கிலீஷில் கூட சொல்லுவா, ஒருத்தன் நன்னா சாப்பிட்றதுக்காகவே இருக்கான், ஒருத்தன் உயிர் வாழறதுக்காக சாப்பிட்றான்னு வச்சுங்கோ. அப்போது அவன் என்ன பண்ணுறான், வாழறதுக்காக சாப்பிட்றானா, ஹீ ஈஸ் டு லிவ். சில பேர் தே லிவ் ஒன்லி டு ஈட். அந்த மாதிரி வாழறதுக்காக சாப்பிடணுமே தவிர சாப்பிட்றதுக்குன்னே நாம் வாழக்கூடாது. இதெல்லாம் உபனிஷத்து ரொம்ப அழகாக இங்கே நமக்கு சொல்லித்தருது. இந்த அன்னம்ங்கிற சம்ஸ்கிருத சொல்லானது அதுங்கிறதான அந்த தாதுவிலிருந்து பிறந்து அதுக்கு உண்ணுதல் சாப்பிடுதல்னு அர்த்தம். அதை நாமளும் சாப்பிடுவோம், அதுவும் நம்மளை சாப்பிடும் அப்படின்னா இது கடைசியில் இந்த உணவானது உயிர்களையே உண்கிறதுன்னு எச்சரிக்கிறது இந்த மந்திரம். இதுதான் நாம் ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய இடம். சுத்தியாதிச்ச சிகிச்சதாம்னு சாதன பஞ்சகத்தில் ஆதிசங்கர் பகவத் பாதாலும் தெரிவித்தார்.
அப்படியே இது இந்த உணவானது அதை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம சரீரம் நல்லா இருக்கும். அது ருச்சிக்காக கண்டதை சாப்பிட ஆரம்பித்தோம்னா அத்தனை வியாதிகளுக்கும் அதான் அடிப்படை காரணமாக இருந்து அந்த அன்னமே நம்மளை ஒரு நாளைக்கு சாப்பிட்டுடும். நாம் அதை சாப்பிட்றதில்ல, அது நம்மளை சாப்பிட்டுடும் அப்படின்னா. இதைத்தான் வேதத்தையும் நன்னா யஜுர்வேதமும் ரொம்ப அழகாக சொல்லித்து. இதை இப்போவும் உதகசாந்தி இருந்துருக்கோம், ஸ்ரார்த்தாதி அபர கர்மாக்கள்லேயும் இன்னைக்கு வரைக்கும் இருந்துருக்கோம். அன்னம் பிராணம் அன்னம் அபானமாஹு அன்னம் மிருத்யம் தமு ஜீவா துமாஹு அன்னம் பிரம்மாணோ ஜரசம் வதந்தி அன்னமாஹு பிரஜனனம் பிரஜானாம் மோகமன்னம் விந்ததே அப்ரசேதான். இப்படி இது அன்னம் பிராணம் அன்னன் அபானமாகு அன்னம் மிருத்யும் அதுவே நமக்கு என்ன ஆகுது, மிருத்யு ஆயிடுறது, சாவுக்கு காரணமாயிடுறது, கொலை பண்ணிடுறது நம்மளை. அன்னம் பிரம்மாணோஜரசம் வதந்தி. அப்புறம் அந்த அன்னமே அன்னமாகு பிரஜனனம் பிரஜானாம்னு சொல்லிச்சு. அதாவது இந்த பிரஜோற்பத்திக்கும் இந்த அன்னமே காரணமாக ஆறுதுன்னு சொல்லி இந்த அன்னமயமான சரீரத்தை இப்படி நமக்கெல்லாம் நல்ல தெள்ள தெளிவாக விளக்கித்து ஆனந்தவல்லி மேற்கொண்டு இந்த பிராணமயமான சரீரத்தை சொல்றது. தஸ்மாத்வாயே தஸ்மாதன்னரசமயாத் அந்யோந்தர ஆத்மா பிராணமய தேனைஷ பூர்ண சவாயேஷ புருஷவித ஏவ தஸ்ய புருஷவிததாம் அந்தயம் புருஷவித தஸ்ய பிராணயேவ சிர வியானோதக்ஷிண பக்ஷ அபான உத்தர பக்ஷ ஆகாச ஆத்மா பிருத்துவி புச்சம் பிரதிஷ்ட ததப்யேஷ ஸ்லோகோ பவதீன். தஸ்மாத் மேலும் அன்னரசமயாத் இந்த அன்னத்தினாலே உணவினாலே ஆன நம்மளுடைய சரீரத்தை ஏ தஸ்மாத் வை தவிர அந்யா வேறொன்னு அந்தர ஆத்மா அத அக உடம்புன்னு வேதம் சொல்றது. பிராணமயா அந்த சரீரத்துக்குள்ள இன்னொரு அந்தர் சரீரம் இருக்கு, அந்த சரீரம் பிராணமயமான சரீரம், அது பிராணசக்தினாலே ஆனதுன்றது. ஏஷா அந்த பிராணமயமான சரீரமானது தேன பிராணனாலே பூர்ணஹா அப்படியே நிறைக்கப்பட்டிருக்கு. சஹாவை அது ஏஷா இந்த புருஷவிதஹா உடம்ப போலவே தஸ்ய அந்த ஜீவாத்மாவினுடைய புருஷவிததாம் உடம்பை போன்றது. அணு அதுபோல அயம் இது புருஷ விதஹா சரீரத்தை போன்றதே தஸ்ய அதன் சிரஹா தலையானது பிராண ஏவ பிராணனே அங்கே சிரசு தலை. வியானங்கிறது அது தக்ஷிண பக்ஷஹா அது வலது பக்கம். அபானஹா அபானங்கிறது உத்தர பக்ஷஹா இடது பக்கம். ஆகாசஹா அந்த வெளியிருக்கே மானம் ஆகாசம்னு சொல்கிறோமே அதுதான் ஆத்மா உடம்பு. பிருத்திவி இந்த பூமியானது புச்சம் கீழ்ப்பகுதி. பிரதிஷ்டா இவைகளே இதுக்கு ஆதாரம். ததபி இதை பற்றியே
ஏஷஹா இந்த ஸ்லோகமானது பவதி உள்ளது. சதப்யேஷ ஸ்லோகோ பவத்தின்னு ஒரு ஒரு சரீரத்தையும் விவரிச்சுட்டு வேதம் சொல்லுண்டே போகும். அதாவது உணவினாலான அன்னத்தினாலான புற உடம்பை தவிர மற்றொரு உடம்பும் இருக்கான். அது இந்த உடம்பு எங்கே இருக்குன்னா நம்ம சரீரத்துக்கு உள்ளேயே இன்னொரு சரீரம் இருக்குது, அது பிராணங்கிற சக்தியினாலே ஆக்கப்பட்டது. அது இந்த ஸ்தூல உடம்பானது இந்த பிராணத்தினாலே பிராணமயமான சரீரத்தினாலே அப்படியே நிறைக்கப்பட்டது, அதை போன்றையே தோற்றத்தையும் கொண்டது. இப்படிப்பட்ட அந்த பிராணங்கிற சரீரத்துக்கு பிராணவாயுங்கிறது அதன் தலை, வியானங்கிறது அதனுடைய வலப்பக்கம், அபானங்கிறது இடப்பக்கம், ஆகாசங்கிறது இதுக்கு சரீரமாக இருக்குது, பூமி இதுக்கு கீழ்ப்பகுதியாக, அதாவது இடுப்புக்கும் கீழே கீழ்ப்பகுதின்னு சொல்கிறோமோனோ அப்படிப்பட்ட ஆதாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வேதம் இப்படி கீழ்வரும் ஸ்லோகமும் உள்ளது அப்படின்னு சொல்லுண்டு போகிறது. அதாவது இந்த ஆத்மா இதில் உணவினாலான வாயு சரீரம் அப்படின்னு சொல்கிறோமோனோ, அங்கே முன்னவே நாம் சிக்ஷாவலியில் பார்த்தோம், பூரி திவை பிராணஹா புவ இத்யபானஹா சுவரிதிவ்யானஹா மகைத்யன்மம் அன்னேனவாவ சர்வே பிராணமஹீயந்தேன். அதாவது இந்த பூகுங்கிறத பிராணனா வச்சுக்கோ, பூவகாங்கிறத அபானனா வச்சுக்கோ, சுவகாங்கிறது வியானனா வச்சுக்கோ, மகஹாங்கிறத அந்த அன்னமா உணவா வச்சுக்கோ. அப்போ இந்த உணவினாலே தானே எல்லா பிராணங்களும் இயங்கிறது. அந்த மாதிரி பூஹு புவஹா சுவஹா இந்த வியாகிருதிகள் மூணு, அதுக்கு மேலே அந்த மகா சமஸ்டர் சொன்னாரே மகஹாங்கிற நாலாவது இது, அது பிரம்மத்தை சொல்கிறது. அப்போ அந்த ஓம் இதி பிரம்மன்னு சொல்லித்தோனா வேதம். அதனால் அந்த பிரணவத்தினுடைய பூஹு புவஹா சுவஹா அது அ உ மங்கிற மூன்று எழுத்தினுடையதான இது, அது பிராணன் அபானன் வியானனை சொல்லி அதுக்கு மேலே மகஹாங்கிறது அது அன்னம் எதால் வளர்க்கப்படுகிறதோ எல்லா இந்த த்ரிவித பிராண் வாயுக்களும் அது அன்னத்தினாலே வளர்க்கப்படுறது. அப்போது இந்த பிரபஞ்சத்தை எது இயக்கிறதுன்னா இந்த பிராணசக்தி நம்ம சரீரத்துக்கு உள்ளே இருந்துகிண்டு அதுதான் இயக்குகிறது. அந்த பிராணனானது சாஸ்திரங்களில் 10 வகையாக பிரிஞ்சு அது நம்மளுடைய சரீரத்தையும் மனசையும் அதை இயக்குவதாக சாஸ்திரங்கள் சொல்லிருக்கு. அதை பிராணங்கிறது பிராணவாயுன்னு சொல்கிறோம் பாருங்க, அது எப்பொழுதும் மேல் நோக்கியே போயின்னு இருக்கும், அபானங்கிறது கீழ் நோக்கியே போயின்னு இருக்கும், அது குதபாகத்தில் வந்து வெளியில் போயிடும். இது பிராணங்கிறது மேல் நோக்கி மூக்கு வழியாவோ இல்லை வாய் வழியாவோ, வியானங்கிறது அது சரீரத்தினுடைய எல்லா பக்கத்திலையும் இயங்குகின்றதான ஒரு வாயு, உதானங்கிறது அந்த கண்டத்தில் இருக்கும், அது சாக போகும்போது அந்த உசுறு வெளியில் போகிறதுக்கு அது சகாயம் பண்ணும், சமானங்கிறது நாம் சாப்பிட்ட சாப்பாட்ட உணவை ஜீரணிக்க பண்ணி அதை ரத்தமாக மாற்றும், அந்த நாகன்னு ஒன்று சொல்கிறோம் பாருங்கோ, அந்த வாந்தி எடுக்கிறோம் இல்லை இந்த பிடிச்ச ஏப்பம் வருது, இதெல்லாம் நாகன்கிறதான ஒரு வாயுனுடைய இது, அதுவும் நம்ம சரீரத்தில் தான் இருக்குது. அப்புறம் கூர்மன்கிற ஒரு வாயு, அதுதான் அந்த வாயு கண் இமைகளை இயக்குகின்றதான வாயு கூர்மன்னு பேர். கிருகலன்னு ஒன்று, அது இருக்கிறதுனால தான் நமக்கு பசி, இப்போ எதை போட்டாலும் அந்த வயிற்றுக்குள்ள ஜடராக்னின்னு ஒரு அக்னி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அது அப்படியே அந்த நாம் சாப்பிட்ற அன்னத்தெல்லாம் எரித்து
அது கார்போஹைட்ரேட்டாகவும் சக்தியாகவும் ரத்தமாகவும் மாற்றி அது முடிஞ்சு போட்டவுடனே திருப்பி பசிக்கிறது, திருப்பி சாப்பிட்றோம். இப்படி இந்த கிரகலங்கிறதானது பசியை உண்டு பண்ணுறதான ஒரு வாயு. அது தேவசத்தன்னு ஒரு வாயுக்கு பேர் வச்சுருக்கா. அதை தான் நாம் இப்போ அது தூக்கம் வர்றதுக்கு முன்னால் அல்லது இந்த சோம்பேறித்தனமாக இருந்தால் எப்போதும் வரும் கொட்டாவின்னு சொல்கிறோம் பாருங்கோ, அந்த கொட்டாயி விடுறது தான் தேவசத்தன்கிற வாயுனுடைய ஒரு விசேஷம். தனஞ்சயன்னு இன்னொரு வாயுக்கு பேர் வச்சுருக்கா. இந்த தனஞ்சய வாயு நமக்கு அதிகரிக்க அதிகரிக்க உடம்பினுடைய ஆரோக்கியமானது அதிகரிச்சுட்டே போகும். அதனால் இந்த உடம்பு சீர்கட்டால் நமக்கு நல்ல உயர்வான ஆத்ம சிந்தனை ஞானம் பெறுவதற்கு வழியே இல்லை. அதனால் உடம்பை எவன் ஒருத்தன் ஆரோக்கியமாக வச்சுருக்கானோ அவனுக்கு இந்த தசவித வாயுக்களும் அவன் கட்டுப்பாட்டில் இருந்து அந்த சரீரம் சொல்கிறத கேட்கும். அது சமநிலையில் இருந்தால் அந்த சமநிலை குறையும் போது அந்த நாமெல்லாம் டிசீஸ் நோயின்னு சொல்கிறோமே அதை கூப்பிடும். அது நாம் அழையா இருந்தாலே நமக்கு வாண்டான்னாலும் நம்ம அன்னத்தில் பண்ண ஒரு கோளாறுனால ருச்சிக்காக சாப்பிட்டதுனால இது என்ன ஆயிடுறது, இந்த அன்னம் நம்மளை சாப்பிட்றதுக்கு இப்போ நோய் ரூபத்தில் உள்ளே வந்துடுச்சு. பிராணன் அதிகமான இடத்துலேருந்து அதை எடுக்கிறதுக்கோ குறைஞ்ச இடத்துல அதை ரொப்பும்போதோ நோய் குணமாகும்னு வேதம் சொல்கிறது. இது அடியனுக்கு இந்த பிராணங்கிறது இருக்கே அது நோய் குணமாகிறதுக்கு, அதாவது நிறையா இடத்துல அந்த பிராணன் இருந்தால் அதை எடுத்துக்கும் சரீரம், அதை குறைச்ச இடமா இருந்தால் இது கொடுத்து நிரப்பும். இப்படி பண்ணுறதுனால அதனுடைய நோயானது குணமாகிறது அப்படின்னு சொன்னான். பிராணாயாமத்தினாலே தான் இந்த இதை கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். அதனால தான் நம்ம பெரியவை நீ உக்காண்டு பிராணாயாமம் மட்டும்தான் பண்ண போகிறோமா, அதனால் நம்மளுடைய நித்திய கர்மானுஷ்டானத்தில் இதுதான் ஆன்மீகம்னு சொல்லி அதை நமக்கு விதிச்சு விட்டா. இப்போ சந்தியாவந்தத்தில் எத்தனை பிராணாயம் பண்ணுறோம், அப்போது அந்த பூரகம் கும்பகம் ரேஷகம்னு சொல்கிறோமோனோ, அதாவது முதல்ல காற்றை வெளியில் விடுறோம், வெளியில் விட்டு அந்த ஹிருதயத்தில் காற்றே இல்லாதபடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாயுவை நிறைய உள்ளே இழுத்து அதை கும்பகம் பண்ணுறோம். அப்படியே அந்த நுரையீரல் அப்படியே தேக்கி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் விடுறோம். அதனால தான் ரேஷகம், அப்புறம் அதை உள்ளே இழுக்கிறோம், அதுக்கப்புறம் அதை அப்படியே ரீட்டெயின் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வெளியில் விடுறோம். இப்படி அந்த மூன்று இதுவும் தான் பிராணாயாமத்தில் ரொம்ப முக்கியம். அதனால் என்ன வருதுன்னா பிராணாயாமத்தினால இந்த ஒருத்தனுடைய உணரும் சக்தி இருக்குது பாருங்கோ, இந்த தொக்கேந்திரியத்தினுடைய வேலை உணர்வு அது ரொம்ப அதிசூக்ஷமாக வேலை பண்ணுமா, அது ரொம்ப நுட்பமாகுமா. அதனால் கால் விரலிலோ இல்லை கை விரலிலோ இல்லை உடலினுடைய தோல் பகுதி எந்த பகுதியிலோ அங்கே பிராணன் குறைஞ்சிருக்காங்கிறத வைத்து அதை உடனே அந்த இடத்துல பிராணனை செலுத்துவா. செலுத்தினா அந்த ஆற்றலை உடனே மனசு பெற்றுவிடும். அதே மாதிரி பிராணாயாமம்ங்கிறது எதுக்காக நம்ம பெரிய வச்சுருக்கான்னா அது ஒரு நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தி நல்ல ஒழுக்கத்தில் நம்ம கொண்டு போய்விடும். அது ஒவ்வொருடைய வாழ்வினுடைய அடிப்படையில் அந்த பிராணவாயுவானது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத, அதாவது நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் பிராணாயாமம்னு, இது அது என்னமோ 1000 2000 பணம் கட்டி யோகா கிளாஸுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் என்ன பண்ணேன்னா பிராணாயாமம் சொல்லி கொடுத்தான்றா. அதுவும் நம்ம விரிவாக சொல்லி கொடுக்குற மாதிரி சந்தியாவந்தம் சொல்லி கொடுக்குற மாதிரி இல்லை, அது வேறு ஏதோ முறையாக இருக்குது. அது இவ்வளவு தூரம் நல்ல பலனை கொடுக்குமாங்கிறதும் அப்படி எனக்கு தெரியல. அந்த பிராணாயாமத்தினால இப்போது எது
கீழ்நோக்கி போகிறதோ அபானன், அந்த அபானனை மேல் நோக்கி செலுத்தும் இந்த பிராணாயாமம். எது மேல் நோக்கி போகிறதோ பிராணன், அதை கீழ் நோக்கி போகச் செய்யும். அப்படின்னு அவன் அந்த இதை த நுரையீரல் அப்படியே உள்ளுக்குள்ளே காற்றை தம் கட்டிண்டு அதில் இப்போது மூணு தூரம் பிராணாயாமம் மந்திரத்தை சொல்லுன்னு அப்படி மூணு இது பண்ணு, இல்லை 28 ஆவர்த்தி பண்ணப்பட்டதான திருவஷ்டாட்சரத்தினால மூணு பிராணாயாமம் பண்ணுன்னு ஜபங்களில் விதிக்கும். எதுக்குன்னா, இப்போ அந்த ஜபத்தை பண்ணணுங்கிறதுக்காக நாம் அந்த பிராணாயாமத்தை பண்ணித்தான் ஆகணும். அப்போ பண்ணும்போது நம்ம சரீரம் நம்மளை அறியாமலேயே நோயிலிருந்து விடுபடும். அதனால தான் இந்த ஆசமனம்ங்கிறதும் சரி, இந்த பிராணாயாமங்கிறதும் சரி, நாம் ஏன் அடிக்கடி சந்தியானந்தன் முதலான நித்தியகர்மாக்களில் பண்ணுறோம்னா, அச்சுத அனந்த கோவிந்தங்கிற அந்த மூணு நாமதேயத்தை உச்சரித்து தானே நாம் ஆசமனம் பண்ணுறோம். அச்சுதானந்த கோவிந்த நாம உச்சாரண பேஷஜாத் நஷ்யந்தி சகலாரோகாக சத்தியம் சத்தியம் மகாம்யகம்னு வியாசர் ரொம்ப தீர்க்கமாக சொல்லியிருக்கார். அதாவது அச்சுதன் அனந்தன் கோவிந்தன்கிற அந்த நாமத்தினால தானே நாம் தீர்த்தத்தை சாப்பிட்றோம், பிராச்சனம் பண்ணுறோமே, அது நம்மளுடைய அதுதான் சர்வ ரோக நிவாரணி நஷ்யந்தி சகலாரோகாக. இப்படி அந்த நம் முன்னோர்கள் காட்டி கொடுத்த வழியில் நாம் போல ஒழுங்காக சந்தியாவந்தனம் பண்ணால், ஆசமனம் பிராணாயாமத்தெல்லாம் சுட்டுவாக பண்ணோம்னா நமக்கு வியாதிங்கிறதே வரக்கூடாது, வராது. ஆனால் அதை நம்ம சரியாக பண்ணுறதில்ல, அதனாலே நமக்கு வியாதி. ஒரு பக்கம் இது நித்திய கர்ம அனுஷ்டானங்களை அனுஷ்டிக்காதனால நோய் நம்மளை தாக்கிறது. அதுக்கு மேலே நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள், இப்போது நாம் முன்னால் இருந்ததெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ வந்துட்டோம். இதை யாரும் குறை சொல்கிறதுக்காகவோ இதுக்காகவோன்னு இல்லை, சாஸ்திர ஆயிடுச்ச சுக ஆயிடுச்சேன்னா முன்னும் எவனொத்தன் நல்லா சுத்தமாக சாஸ்திரப்படி இருக்கானோ அவன் தேக ஆரோக்கியத்தோட நீண்ட காலம் சுகமாக வாழ்வான், அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா இப்போது எங்கேயோ அவுட்டிங்னு போகிறோம், கண்ட இடத்துல ஹோட்டலில், அதுவும் இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு அந்த ஒரு கலாச்சாரம் வளர்ந்துருக்கு. அது போனோடனே எத்தையோ சாப்பிட்டுட்டு நாம் பாட்டுக்கு வரோம். இது அந்த ருச்சிக்காக எத்தனையோ மசாலா ஆயில் அது இதுன்னு அது நம்ம வயத்துக்கு எடுத்துக்கிட்டு அப்புறம் ஆற்றுல வந்து 2 நாள் கஷ்டப்படுறோம். இது ஹோட்டல்காரன்ட்ட காசு கொடுத்து அந்த சரீரத்துக்கு ஒரு 9 விலைக்கு வாங்கிட்டு வரோன்னு சொன்னால் அது ஒன்றும் மிகையான பேச்சே இல்லை. அதனால தான் அந்த காலத்தில் அழகாக சொன்னான் இது மாதிரி சாஸ்திராச்ச இது இது பண்ணாத பல நல்ல நியமமாக இரு, பெருமாள் ஆராதனை பண்ணு, வைஷ்ணவம் பண்ணு, நீயே பெருமாளுக்கு ஆற்றுலேயோ இல்லை நீ வெளியில் இடப்படும் போதோ பெருமாளுக்கு ஒரு சாத்தை வடித்து ஏதோ ஒரு முன்னால் முடிஞ்ச வெஞ்சனாதிகளை பண்ணி பெருமாள் கண்டரோலை பண்ணி அந்த பிரசாதத்தை நீயும் சுவீகரிச்சுட்டேன்னா உனக்கு நோய் வராதோடு மட்டுமில்லை சத்துவகண பரிபூர்த்தியும் ஏற்படும். உனக்கு ரஜோ எம்பெருமானுக்கு பிரசாதத்தை கண்டரோலை பண்ணுறதுனால அதில் இருக்கிற அந்த தமோ குணம் ரஜோகுணம் எல்லாம் நீங்கி போய் சத்துவகுணம் ஏறிட்டு உன்னுடைய சிந்தனைகள் உன்னுடைய செயல்பாடு எல்லாமே அந்த சத்துவகுணமயமாக இருக்கும்னு அந்த காலத்தில் பெரியா வச்சா. அதனுடைய தாற்பரியம் தெரியாமல் நாம் ஏதோ இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அவுட்டிங் இந்த மாதிரி வெளியில் எத்தனை நாள் ஒரு சேஞ்ச் ஆஃப் இது ஆற்றுலையே எத்தனை நாள் குழம்புஞ்சான் சாத்துஞ்சான் சாப்பிட்றது, ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிடுமேனு சேஞ்ச் பண்ணால் அது உங்கள் சரீரத்தை சேஞ்ச் பண்ணிவிடும். இதனால் கூடிய வரைக்கும் இந்த உபன்யாசத்தை கேட்குறவா ஆற்றுல எவ்வளவுக்கு எவ்வளவு வெளியிலே சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறதுக்கு அடியேன் அதிகாரி இல்லை, அதை சொல்லவும் வரல. அதாவது கூடிய வரைக்கும் வெளியில் சாப்பிட்றத நாம் தவிர்த்தாலே நம்மளுடைய சரீர உபாதைகள் பாதிக்கு மேலே சமணமாயிடும். இது சாஸ்திரம் சொல்கிறது, அதனால் அடியேன் சொல்கிறேன். ஏன்னா இந்த தனஞ்சயங்கிற வாயு இருக்கு பாருங்கோ, இது பெருமாளுக்கு கண்டருளை பண்ண பிரசாத வஞ்சனாதிகளை சாப்பிட்டோம்னு வச்சுங்கோ, அது நன்னா பல்கி பெரிய சரீரத்தில் உக்காண்டு எப்போதும் அந்த தேக ஆரோக்கியத்துக்கு என்ன வேணுமோ அத்தை பண்ணும். ஏதாவது நோய் உள்ளிஞ்சின்னா அதை போய் அதோட சண்டை போட்டு வெளியில் தள்ளும்.
அதானே இப்போ நம்ம ஆன்டிபயாட்டிக் ஆன்டிபயாட்டிக்னு சொல்கிறாளே, அது என்ன? ஒன்றும் இல்லை, இந்த தனஞ்சயங்கிற வாயு பண்ணுற வேலை. இது பிராணவாயு உங்களுக்கு தான் வேலை பண்ணுறது. இதனுடைய லீடர் பிராணவாயு. அந்த பிராணனுக்கு கீழே இந்த பத்து, இந்த பத்தையும் சேர்த்து தான் நாம் பிராணம்னு சொல்கிறோம். இதில் அஞ்சை நாம் வந்து பிராணாகுதி, அதாவது சாத்துக்கு சாப்பிட்ற சாப்பிட்றதுனால பரிசேஷணத்துக்கு அப்புறம் சொல்கிறோமே அது. அதனால் இப்படிப்பட்ட இந்த பிராணமயமான சரீரத்தை என்னங்கிறத பற்றி நன்னா நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த பிராணங்களெல்லாம் இயங்குவதற்கு உணவு என்பது ஒரு அடிப்படை தேவை. அந்த உணவிலிருந்து பெறப்படுகின்ற சக்தி, அந்த ஆற்றல் இல்லைன்னா பிராணனுடைய இயக்கமே இல்லை, வாழ்க்கையும் இல்லை. அதனால தான் உபனிஷத்தாக இருக்கட்டும், அது கீதையாக இருக்கட்டும், அல்லது இன்ன பிற அதாவது சாஸ்திரங்களான வேதங்களாக இருக்கட்டும், எல்லாமும் நம்மளுடைய உணவு பழக்கத்தையும் உணவை பற்றியும் ரொம்ப விரிவாக ஆராய்ச்சி பண்ணி நமக்கு சொல்லிருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் உண்ணும் உணவு தூய்மையாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம மனசில் பற்று என்பது ஏற்படாது, பொறாமைன்னது இருக்காது, கலக்கம் இருக்காது, மனமயக்கம் இருக்காது. அப்புறம் பொருள்களை நாம் அடைய வேணும் அல்லது சேர்த்து கொள்ள வேணுங்கிறதான அந்த பேராசை ஏற்படாது, மனசானது ரொம்ப தூய்மையை அடையும். அதனால் இடைவிடாமல் அந்த இறை உணர்வு, அந்த பகவானை பற்றிய சிந்தனை, ஆத்மாவை பற்றிய ஆத்ம சிந்தனை ஒருத்தனுடைய மனசில் ஏற்படணும்னா முதல்ல அவன் பக்குவமான நல்ல உணவை உட்கொள்ள வேணும். ருச்சிக்காக உண்ணாமல் பசியை தீர்ப்பதற்காக, பசி முன்னையே சொன்னேடியே, பசிங்கிறது ஒரு நோய். இப்போ சரீரத்துக்கு ஒரு நோய் வருது இல்லையா, அந்த மாதிரி நோய், அது அந்த பசிங்கிற நோய் ஒருத்தனுக்கு தீரணும்னா என்ன பண்ணணும், அவன் அந்த அன்னம்ங்கிற ஔஷதத்தை சாப்பிடணும். அன்னம் ஔஷதமானா நிச்சயமாக ஔஷதம்தான், வேதமே சொல்கிறது. என்னென்னு ஆகாசாத் வாயு வாயோர் அக்னி அக்னேராபஹா திய பிருத்திவி பிருத்திவியோர் ஓஷதயா ஓஷதீப்யோன்னம். அப்போ ஔஷதிகளிலிருந்து அன்னம் வந்தது, அப்போ அதே ஒரு மருந்து. இப்போது அந்த மருந்துன்னு சொல்கிறேளே, அது எப்படி அப்புறம் அந்த மருந்தே மனுஷனுடைய உசிரியும் எடுக்கிறது, அதுவும் மிருத்யுன்னு வேதம் சொல்கிறதே எப்படின்னா, ஒருத்தனுக்கு ஒரு தூக்கம் வரல, தூக்கம் வரலன்னா என்ன பண்ணுறான், ஒரு மாத்திரை ராத்திரி படுத்துக்கும் போது தூ ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டு படுத்துக்கிட்டான்னா நன்னா தூங்குறான். இப்போ ஒரு மாத்திரை போட்டுண்டா அவனுக்கு நல்ல தூக்கம் வருது, அவனே ஒரு 50 மாத்திரை போட்டுண்டான்னு வச்சுங்கோ, என்ன ஆவான், ஒரேடியாக தூங்கி போடுவான், அப்புறம் அவன் எழுந்துக்கவே மாட்டான். அந்த மாதிரி இப்போது அன்னமும் அதே மாதிரி தான், அது குறைச்சலாக இருக்கிற வரைக்கும் நம்ம தேகத்துக்கு எல்லா ஆரோக்கியத்தையும் கொடுக்கும், நல்லா செயல்படும்படியாக பண்ணும். அது பசிக்குன்னு இல்லை ருசிக்குன்னு நாம் அந்த உணவை பல விதங்கள்லே பண்ணணும், அறுசுவையோடு பண்ணணும், அதை கலந்து பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு நினச்சிண்டு அந்த ரசனைக்கு அந்த ருச்சிக்கு பின்னால் நாம் போயிட்டோன்னு வச்சுங்கோ, அப்போது அந்த அன்னமானது நம்மளை சாப்பிட்றது. அதைத்தான் ரொம்ப அழகாக இந்த உபனிஷத்தானது சொல்கிறது. அதனால் இடைவிடாத இறை நினைவு, அந்த ஆத்ம சிந்தனை நம்ம மனசில் எப்பொழுதும் இருக்கணும்னா அப்போ என்ன பண்ணணும், இந்த அன்னமயமான சரீரம் இருக்கே அதில் அன்னத்தை அளவாக எவ்வளவு தேவையோ, எப்படி ஒரு மருந்து சாப்பிடுவோமோ, இப்போ காத்தால ஒரு வேளை, மத்தியானம் ஒரு வேளை, இல்லை காத்தால ஒரு வேளை, ராத்திரி ஒரு வேளை, அப்படின்னு அந்த சாஸ்திர நியதிகளுக்கு உட்பட்டு அந்த உணவின் மேல் ஒரு பற்றே இல்லாமல் பசிக்கு சாப்பிடணும். சாப்பிடலைன்னா பசிக்கும், இந்த உடம்பில் சக்தி இருக்காது. அதுக்காக சாப்பிடணுமே தவிர
ருச்சிக்காகவோ போகத்துக்காகவோ சாப்பிடக்கூடாது. அதான் ஆழ்வாரும் அழகாக சொன்னார் திருக்கோளூருங்கிற திவ்ய தேசத்தில், உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றில எல்லாமும் கண்ணன். இப்போது எம்பெருமானை வெளியில் போய் பார்க்கலாம். நாம் சாப்பிட்ற சாப்பாடு, நாம் பருகிற ஜலம், நாம் போகாதிகளுக்காக போடுற வெத்தலைப்பாக்கு, எல்லாமே ஆழ்வார்க்கு கண்ணனாக தெரிஞ்சார். அதே மாதிரி நாம் ஒவ்வொருத்தரும் அதை அனுபவபூர்வமாக உணரணும். இவ்வளோ பேசுகிறையே நீ உணர்ந்தியான்னு கேட்காதீங்க, அப்படி எனக்கு இன்னும் இல்லை. அதனால் அது உணரணும், அந்த உணரணுங்கிறது தெரியுது தவிர எப்படி உணரணும்னு தெரியல. அதனால் இந்த மாதிரி உபநிஷத்தினுடைய அர்த்தங்களை படித்து படித்து அதை சிந்தனை பண்ணி பண்ணி நம்ம சரீரத்தை பற்றியதான இப்படி இருக்குது, இப்போது நாம் செய்கிறதெல்லாம் இடிநிலையுடன் கூடியதான செயல், இதை திருத்திக்கிண்டு உணவில் எந்த விதமான ஒரு சுவையும் எதிர்பார்க்காமல், அதை எப்படி வியாதியஸ்தனானவன் ஒரு மாத்திரையை சாப்பிடுவானோ, மருந்து ஔஷதாதிகளை சாப்பிடுவானோ, இது ஔஷதம்னு நினச்சிக்கணும். இந்த சரீரத்துக்கு ஔஷதம் அன்னம்னு நினச்சிக்கிண்டா, யாராவது மருந்தை இப்போ ஒரு பாட்டில் வாங்கிட்டு வரோம், ஏதோ ஒரு சிரப்பு கொடுத்துருக்கா, இல்லை ஏதோ ஒரு மிக்சர் ஏதோ கொடுத்துருக்கா, அது ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்டர் இருக்குது, அந்த ஒரு லிட்டரும் ஒரே நாளில் சொல்கிறோமா என்ன? அதை அந்த வேளா வேலைக்கு ஒரு ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன், கால் டீஸ்பூன் எவ்வளோ அளவு கொடுத்துருக்கணும், அது மாதிரி சாப்பிட்றோம். அதே மாதிரி இந்த சாப்பாட்டையும் இந்த ஔஷதம் போன்று நாம் பண்ணோம்னா நமக்கு இந்த சரீரத்தில் பிணிகளே ஏற்படாது, அத்தியாத்ம சிந்தனையும் பல்கி பெருகும்னு சொல்லிண்டு இதுக்கு மேற்கொண்டு இருக்கிறதான இப்போது அன்னமயமான சரீரம் பிராணமயமான சரீரத்தினுடைய இது ரெண்டையும், அதுக்குள்ளே இருக்கிறது பிராணம்னு, இன்னும் மனோமயமான சரீரம், அதுக்கப்புறம் விஞ்ஞானமயமான சரீரம், அதுக்கப்புறம் ஆனந்தமயமான சரீரம்னு படிப்படியாக நம்மளை உபனிஷத்து மேலே ஏற்ற போகிறது. அடுத்த வாரம் வரைக்கும் பொறுத்திருந்து அதையும் அனுபவிப்போம்னு பாகவதோட்டமாகிட்ட வேண்டி விரும்பி பிரார்த்திக்கின்னு அடியே அமைகிறேன். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.